இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அணில் ஒன்று மரக்கிளைகளில் தாவி விளையாடி கொண்டிருந்தது. அந்த மரத்தின் கீழே தூங்கிக் கொண்டிருந்த ஓநாயின் மேல் அது தவறி விழுந்தது. விழித்த ஓநாய் அந்த அணிலை பிடித்து கொண்டது. உயிர் போகப் போகிறதே என்று அஞ்சியது அணில். என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது. நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியான பதில் தந்தால் உன்னை விட்டு விடுகிறேன் என்றது ஓநாய். கேள், எனக்கு தெரிந்தால் பதில் சொல்கிறேன் என்று நடுக்கத்துடன் சொன்னது அணில். அணிலே, நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், கிளைகளில் விளையாடுகிறீர்கள். உங்களை விட மிகுந்த வலிமை வாய்ந்தவர்கள் ஓநாய்களாகிய நாங்கள். இருந்தும் நாங்கள் எப்பொழுதும் சோகத்துடன் இருக்கிறோம், அது ஏன் என்று கேட்டது ஓநாயே. என்னை மரத்தின் மேல் ஏற அனுமதி, கிளையில் அமர்ந்து பதில் சொல்கிறேன் என்றது அணில். அப்படியே செய் என்று அணிலை விட்டது. மரத்தின் கிளையில் பாதுகாப்பாக அமர்ந்தது அணில். ஓநாய்களாகிய நீங்கள் கொடியவர்கள். நீங்கள் செய்யும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை. அந்த கொடுமைகள் உங்கள் உள்ளத்தை எப்பொழுதும் எரித்து கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் எப்பொழுதும் சோகமாக இருக்கிறீர்கள். அணில்களாகிய நாங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்வதே இல்லை, அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றது. நாமும் மகிழ்ச்சியாக வாழ மற்றவர்களுக்கு தீங்கு நினையாது நன்மை செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.